என்ன செய்ய முயற்சிக்கிறார் சந்திரசூட், என்ன செய்து வருகிறார் சந்திரசூட் என்றால், ஒரு வரியில் இப்படி சொல்லலாம், பாசிசத்தை ஸ்மூத்தா கிரீஸ் போட்டு அப்படி கொண்டு வர்றதுக்கு அவர் உதவி செய்யணும். 1000 வெட்டுகளால் அரசமைப்பு சட்டத்தை கொல்வது, அந்த வெட்டுல கணிசமான வெட்டுகளை சந்திரசூடு வெட்டி இருக்கிறார். எலக்ட்ரல் பாண்ட் தீர்ப்பு வந்த போது உடனே சந்திரசூடுக்கு ஃபயர் விட்டாங்க நிறைய பேர். நீதிமன்றம் அதிரடி சரவெடி, தயவு செய்து நிறுத்துங்க. அந்த பீரியட்ல சந்திரசூடுக்கு எழுதினதெல்லாம் படிச்சாக்க கேவலமா இருக்கும். இப்ப நினைச்சு பார்த்தாங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய குண்டர் படைகள் நிகழ்த்துகின்ற வன்முறைகள், இந்த வன்முறை நடக்கும், வன்முறை நடந்த பிறகு லவ்ஜிகாத்துக்கு ஒரு சட்டம் வரும், வன்முறை நடந்த பிறகு மாட்டுக்கறிக்கு ஒரு சட்டம் வரும், வன்முறை நடந்த பிறகு மதமாற்றத்துக்கு ஒரு சட்டம் வரும், எல்லா விதமான சட்ட விரோதமான வன்முறைகளும் அதன் பிறகு சட்டபூர்வமாக்கப்படும், ஒரு வகையில அது நார்மலைஸ் பண்ணப்படும். இந்த நார்மலைசேஷனை வந்து லீகலா செய்தவர் தான் சந்திரசூட். பாபரி மசித் வழக்குல கூட நான் அது மாதிரி, நீ தான் ஒரு வழிகாட்ட வேண்டும்னு நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த அரசுக்கும் சங்கிகளுக்கும் அந்த அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் தான் உங்களுக்கு இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். ஏன்னா மோடி வந்து ஒரு சத்தியம் பண்றாரு, கோயில் கட்டாம இந்த அயோத்தி மண்ணை நான் மிதிக்க மாட்டேன், உங்க சத்தியத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவன் நான் தாங்க ஐயா அப்படின்றத வந்து அறிவிக்கிறேன். இடது கையால் அவர் இது பண்ணி வலது கைக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. பார்லிமெண்ட்டே தனக்குத்தானே அதிகாரத்தை வழங்கி கொண்டு 370 ரத்து செய்து விட்டோம். இதை எப்படி செய்வதுன்ற தடுமாற்றம் பிஜேபி இருந்தது, எப்படி லீகலா செய்யறதுன்றது. அவ்வளவுலாம் கஷ்டப்படாதீங்க, நீங்க வேணாலும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேண்டாம், அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க என்று சொல்லுகிறார் சந்திரசூட். ஆர்எஸ்எஸ் காரன் சதி பண்றான், சூழ்ச்சி பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான் அப்படின்றது கிட்டத்தட்ட அவங்களை வியந்து பணிவதற்கு சமம். அதற்கு எதிராக செய்வதற்கு நமக்கு துப்பு இருக்குதா? இந்த சந்திரசூட் மட்டும் நம்ம எதுக்காக கூட்டம் போட்டு பேசணும், அப்படி என்ன முக்கியத்துவம் என்ற ஒரு கேள்வி இருக்குது. நாம் பேசுவது மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே தோழர்கள் சொன்னது போல் இங்கே நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு, ஹரிபரந்தாமன், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் பி லோக்கூர், உயர்நீதிமன்ற நீதிபதி அஞ்சனா பிரகாஷ், பல பேர் பேசியிருக்கிறாங்க. ஜூரிஸ்ட் கௌதம் பாட்டியா விரிவாக எழுதியிருக்காரு. இன்னும் முன்னாள் அசோகா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பிரதாப் பானு மேத்தா அவர் எழுதியிருக்காரு. இப்படி துஷ்யந்தவே அவருடைய பேட்டி, உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்தவர், அவருடைய பேட்டியை கரண் தப்பார் எடுத்திருக்காரு. எல்லாருமே கிட்டத்தட்ட சந்திரசூடுக்கு எதிரான விமர்சனங்களை அவரவர்களுக்கு உரிய மொழியில் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சொல்ல வருவது என்ன என்று போவதற்கு முன்னால், ஒரு நீதிபதியை பற்றி அவர் என்ன செய்தார், அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பது என்ற பர்சனாலிட்டி பற்றி ஆராய்ச்சி அல்ல இது. இந்த பர்சனாலிட்டி ஒரு சூழலில் தலைமை நீதிபதியாக இருக்கிறார். அது என்ன சூழல் அது நமக்கு தெரியும். 2014 நாம் எதிர்கொள்ளுகின்ற சூழல் என்ன என்பது நமக்கு தெரியும். மோடியின் ஆட்சி, இதை என்னவென்று சொல்வது, ஜனநாயகம் அப்படி சொல்ல முடியாது, எத்னிக் டெமோக்ரஸின்றாங்க. எத்னிக் டெமோக்ரஸின்னா என்ன, மதம் அல்லது இனம் சார்ந்த ஒரு பெரும்பான்மையின் ஜனநாயகம், அப்படி ஒரு ஜனநாயகம் இருக்க முடியாது. எலக்டரல் ஆட்டோக்ரஸின்றாங்க, தேர்தல் உண்டு ஆனால் இது சர்வாதிகாரம் என்று சொல்லுகிறார்கள், அல்லது மெஜாரிட்டேரியன் டெமோக்ரஸி என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாமே சொல்ல வரும் பொருள் என்ன என்றால், இது ஜனநாயகம் இல்லை, ஃபாசிசமும் இல்லை, நடுவில் எங்கேயோ இருக்குது இது என்பது போன்ற ஒரு சித்திரம். அதை பற்றி நிறைய கோட்பாடு விவாதங்களும், ஃபாசிசம் வந்துருச்சா, வந்துக்கிட்டு இருக்குதா, வரப்போகுதா என்றெல்லாம் இடதுசாரி அமைப்புகள் மத்தியிலே கூட அதை வந்து பரிசீலித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த முன்னால் பார்த்தா செட்டியார் குதிரை, பின்னால் பார்த்தா ராவுத்தர் குதிரைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி இது இப்போ ஜனநாயகமா ஃபாசிசமா, ஓட்டு போடுறோம், கருத்துரிமை இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது, பல கட்சி ஜனநாயகம் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. இந்த கான்டெக்ஸ்டில், இந்த சூழலில் சந்திரசூட் என்ற மனிதர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வருகிறார். அவர் வழங்கிய தீர்ப்புகளை பற்றி, அவர் கையாண்ட வழக்குகளை பற்றி, அவர் இந்த உச்சநீதிமன்ற நீதி மன்றத்தை நிர்வாகம் செய்ததை பற்றி தான் இவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த கேரவனில் சௌரவ் தாஸ் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு, த ஈக்விவோகேஷன்ஸ் ஆஃப் சந்திரசூட் அப்படின்னு, அன்ஈக்விவோக்கல் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழில் எப்படி சொல்லலாம், ஐயம் திரிபர அப்படின்னு சொல்லலாம். ஈக்விவோகேஷன்ஸ் ஆஃப் சந்திரசூட்னா என்ன, சந்திரசூடின் மழுப்பல்கள் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ அவர் சத்யா பேசும்போது சொன்னார் இல்லையா, பல தீர்ப்புகளில் ரொம்ப ராடிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அதை ரத்து செய்வது போல் அதே தீர்ப்புக்குள்ளேயே அதை வேறு வரிகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் அவர் சொன்னார். அதை நம்மளும் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையெல்லாம் எப்படி வேணால் வச்சுக்குவோம். என்ன செய்ய முயற்சிக்கிறார் சந்திரசூட், என்ன செய்து வருகிறார் சந்திரசூட் என்றால், ஒரு வரியில் இப்படி சொல்லலாம், ஒரு ஃபாசிசத்தை ஸ்மூத்தாக கிரீஸ் போட்டு அப்படி கொண்டு வர்றதுக்கு அவர் உதவி செய்கிறார். அதிரடியாக அவசர நிலை போல் வராமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு நார்மலான சிச்சுவேஷன் நிலவுவது போன்ற சூழல்லையே அதை கொண்டு வருவது. அதான் நான் சொன்னேன், இது எலக்ட்ரல் ஆட்டோக்ரஸி, மெஜாரிட்டேரியன் டெமோக்ரஸி, இப்படி நாம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற குழம்புவது போல் அதை கொண்டு வருவதற்கு சட்ட ரீதியாக சட்ட மொழியில் இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டே ஒரு ஏற்பாட்டை சந்திரசூட் செய்து தருகிறார். 2024 தேர்தலோட முக்கிய முழக்கம் என்ன? எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணியுடைய முக்கியமான இது என்ன? கான்ஸ்டியூஷனை பாதுகாப்போம். அப்போது கான்ஸ்டியூஷன் பாதுகாப்போம் அப்படின்னு இவர் சொன்னார். அவங்க என்ன சொன்னாங்க, 400 சீட்டு மேலே கொடுங்க, கான்ஸ்டியூஷனை மாற்றுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ கான்ஸ்டியூஷன் மாறாமல் தான் இருக்குதா? 400 சீட்டுக்கு மேலே கிடச்சிதான் அவங்க மாற்றணுமா? அப்படி இல்லை. இதை பற்றி ஒரு விரிவான கட்டுரை தருணாப்கேதான் என்ற ஒரு சட்ட வல்லுநர் எழுதியிருக்கார், கில்லிங் த கான்ஸ்டியூஷன் வித் 1000 கட்ஸ், 1000 வெட்டுகளால் அரசமைப்பு சட்டத்தை கொல்வது. அந்த வெட்டில் கணிசமான வெட்டுகளை சந்திரசூடு வெட்டியிருக்கிறார். அப்போது எப்படி நம் கண் முன்னாலேயே இது நடத்தப்பட்டது என்பதுதான் நம்முடைய விவாத பொருள். பஜ்ரங்தல் போன்ற அமைப்புகள் அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய குண்டர் படைகள், லவ் ஜிகாத் என்ற பெயரிலோ அல்லது கௌரக்ஷக் என்ற பெயரிலோ நிகழ்த்துகின்ற வன்முறைகள், இந்த வன்முறை நடக்கும். வன்முறை நடந்த பிறகு லவ் ஜிகாத்துக்கு ஒரு சட்டம் வரும், வன்முறை நடந்த பிறகு மாட்டுக்கறிக்கு ஒரு சட்டம் வரும், வன்முறை நடந்த பிறகு மதமாற்றத்துக்கு ஒரு சட்டம் வரும், எல்லா விதமான சட்ட விரோதமான வன்முறைகளும் அதன் பிறகு சட்டபூர்வமாக்கப்படும். ஒரு வகையில் அது நார்மலைஸ் பண்ணப்படும், இயல்பாக்கப்படும். இதுதான் இயல்பு. அப்போ இந்த நார்மலைசேஷனை வந்து லீகலாக செய்தவர் தான் சந்திரசூட். இப்படி ஒரு முன்னுரையோடு நம்ம இந்த விஷயத்தை பார்க்கலாம். 2018 ஜனவரி 12 4 நீதிபதிகள், சிட்டிங் ஜட்ஜஸ், செல்லமேஸ்வர், மதன் பி லோகூர், ரஞ்சன் கோகோய், அப்புறம் குரியன் ஜோசப் என்ற 4 நீதிபதிகள் தீபக் மிஸ்ராவுக்கு அவர் வந்து வழக்குகளை அலாட் பண்ணுற முறை சரியில்லை, இந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, இதை நாங்கள் குடிமக்களுக்கு சொல்ல வேண்டும், இல்லை என்றால் கடமை தவறியவர்களாகும் அப்படின்னு செல்லமேஸ்வர் வந்து பேட்டி கொடுத்தார் 2018. என்னங்க எதுக்காக இப்படி பேட்டி கொடுக்குறீங்க? இது எங்கும் உலக வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், எந்த நாட்டிலையும். அப்படி கேட்டபோது அப்போ அங்கே அந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்த 2வது மூத்த நீதிபதியாகிய ரஞ்சன் கோகோய், இந்த லோயா வழக்குக்காக தான் நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் என்று சொல்கிறார் கோகோய். லோயா வழக்கு என்ன? மகாராஷ்டிரத்தில் ஒரு ட்ரையல் ஜட்ஜ் லோயா, அவரிடம் என்ன வழக்கு வருது அப்படின்னா, சோரப்தீன் கொலை வழக்கு, அதில் வந்து அமித்ஷா முக்கியமான குற்றவாளி. அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஆகிட்டார், அதுக்கு முன்னாலேயே வழக்கு நடந்திருக்குது, வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது, ட்ரையல் நடக்குது, இவர் கோர்ட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு, வாய்தா கேட்டுக்கிட்டே இருக்காரு, இல்லை இல்லை வந்து தான் ஆகணும், மற்ற கூட்டத்துக்கு போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குது, இங்கே வர்றதுக்கு நேரம் இல்லையான்னு கேட்குறாரு லோயா. அதுக்கு முன்னால் ஒரு ஜட்ஜு நாசுக்காக அங்கேருந்து மாற்றல் வாங்கிட்டு போயிட்டார் அந்த வழக்கை விசாரிக்க வந்தவர். அப்போ லோயாகிட்ட அந்த மகாராஷ்டிராவில் இருந்த சிட்டிங் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி 100 கோடி ரூபா வாங்கிக்க, இது வந்து லோயாவுடைய சிஸ்டர் சொன்னது, 100 கோடி ரூபா வாங்கிக்க, இந்த நீ வந்து சைலண்ட்டாக அதை ஒதுங்கிக்க அப்படின்னு வந்து டீல் பேசினாங்க. அவர் மறுத்து விட்டார். ஒரு திருமணத்துக்கு போகிறாரு, போன இடத்துல மர்மமான முறையில் இறக்குறார், நெஞ்சுவலி வந்து இறக்குறார்.
ஆனால் அவருமே அவருக்கு எந்த உடல் நோயும் கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கிறார். வந்து இறந்து அவர் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் என்ற பெயரில் மர்மமான முறையில் முடித்து எல்லாத்தையும் முடித்து இவங்களை குடும்பத்தினர் கடைசியாக காட்டுறாங்க, அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்படி காட்டப்படும் போது அவருடைய உடலில் இரத்தக்கரை இருந்ததை தான் பார்த்ததாக அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நூலாகவே வந்திருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ இந்த லோயா வழக்கு, இது ஒரு சந்தேகத்துக்குரிய மரணம், கொலை அப்படின்ற அளவு தெளிவாக தெரியுது. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது, இதை விசாரிக்கணும் அப்படின்னு. இந்த வழக்கை எப்படி முடிக்கிறாங்க? இப்படி ஒரு மரணம்னா போஸ்ட்மார்ட்டம், ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்களா, சந்தேக மரணம்னு பதிவு பண்ணாங்களா, இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்களா, அது மகாராஷ்டிராவினுடைய உளவுத்துறையை வைத்துக்கொண்டு ஒரு என்கொயரி நடத்துகிறாங்க, டிஸ்க்ரீட் என்கொயரி. 11 பேர் விசாரிக்கிறாங்க, விசாரிக்கப்பட்டவர்கள் 2 ஜட்ஜஸ் அடக்கம், அது இல்லாமல் சில நீதித்துறை அலுவலர்கள், இவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த வழக்கு தான் முறையான விசாரணை வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்துக்கு வருது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது அந்த வழக்கை மூத்த நீதிபதி கொல்லப்பட்டிருக்கிறாரு, இந்த 4 சீனியர் ஜட்ஜையும் ஒதுக்கிட்டு வேற ஒரு நீதிபதிக்கு வந்து கொடுக்குறாங்க. இவர் இந்த மிஸ்ரா வந்து ஒதுக்குறார், தீபக் மிஸ்ரா. அதை ஒட்டி தான் வேறு பல வழக்குகளும் இப்படி நடக்குது, இதை ஒட்டி தான் இந்த கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த பிரச்சனை வந்த பிறகு தீபக் மிஸ்ரா என்ன செய்கிறாரு, தான் விலகி கொண்டு சந்திரசூட் உள்ளிட்ட கன்வில்கர் இன்னொரு நீதிபதி 3 பேர் கொண்ட ஒரு அமர்வுக்கு இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். அந்த வழக்கு விசாரணை நடக்குது, அதில் துஷ்யந்த் தவே, பிரசாந்த் பூஷன்லாம் அப்பியர் ஆகிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதை பற்றி ஒரு ப்ராப்பரான விசாரணை வேண்டும். இந்த என்கொயரி வந்து அவங்க இந்த விசாரணைன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க, இந்த விசாரணையை ஏற்கிறீர்களா டிஸ்மிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட வேலை. நீங்கள் இல்லை ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அப்புறமா நாங்கள் முறையான விசாரணைக்கு நாங்கள் கேட்டு போவோம். அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 11 விட்னஸையும் நாங்கள் கிராஸ் எக்ஸாமின் பண்ணோன்னு கேட்குறாங்க. அதுக்கும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரசாந்த் பூஷன் ஒரு கேள்வி எழுப்புறாரு, நீங்கள் சந்திரசூடும் இன்னொரு நீதிபதி கன்வில்கர் நினைக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பாம்பே கோர்ட்லேருந்து வந்திருக்கிறீங்க, இதில் பிரச்சனை விசாரிக்க வேண்டிய நீதிபதிகள் பாம்பே கோர்ட்டை சேர்ந்தவங்க, நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறதே நியாயம் இல்லை, எங்கள் மனசாட்சியை பற்றி எங்களுக்கு தெரியும், நீ உட்காருன்றார். கடைசியில் தீர்ப்பு என்ன வருது அதுன்னா, அந்த நீதிபதிகள் மீது அனாவசியமாக அபாண்டமாக பழி சுமத்தப்படுகிறது, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, விசாரிச்சிட்டோம், இதுக்கு மேலே இதை விசாரிக்க வேண்டியதில்லைன்னு முடிச்சிடுறாங்க. இந்த அதிகாரமே உச்சநீதிமன்றது, இந்த இதில் அவங்க சொன்ன தீர்ப்பு நமக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்றது பாயிண்ட் இல்லை, இந்த அதிகாரமே உச்சநீதிமன்றது கிடையாது. ஒரு சந்தேக மரணம் அல்லது கொலை அல்லது வாட்டவர், அந்த ட்ரையலை நடத்த வேண்டிய இடம் வேறு, அது சுப்ரீம் கோர்ட் அல்ல. சுப்ரீம் கோர்ட் அதில் என்ன செய்ய முடியும், அவங்க கேட்குறாங்கன்னா சரி விசாரணை நடத்துன்னு சொல்லலாம், நீ யார் அதை மூடுவதற்கு, இதெல்லாம் எதுக்கு சொல்லணுன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிறதுக்கு முன்னால் அவர் செய்த காரியம் ஒரு வழக்கு, இது லோயா வழக்கு. ரெண்டாவது வழக்கு என்ன மிக முக்கியமானது, அயோத்தியா கேஸ். அயோத்தியா கேஸ் பற்றி பாபர் மசூதி வழக்கு, அது 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் தான் அதை விசாரித்தது. அது கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் விசாரிக்கக்கூடிய வழக்கே அல்ல, அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட், ஒரு சொத்து தொடர்பான ஒரு பிரச்சனை, இந்த இடம் இவருக்கு சொந்தமாக அவருக்கு சொந்தமாக, அதான் ஒரு சிவில் டிஸ்பியூட். அது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் 5 பேர் கொண்ட கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அதை விசாரிக்குது, விசாரித்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. தீர்ப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் கீழே யாருமே கையெழுத்து போடல. அதை சந்திரசூடு எழுதியிருக்கக்கூடும் என்பது ஒரு அனுமானம். இப்போ சந்திரசூடு என்ன பேசியிருக்காரு, அவங்க ஊரில் போயிட்டு இந்த மாதிரி சவாலான வழக்குகள் வரும்போது நான் கடவுள் முன்னால் கேட்குறது, பாபரி மசீத் வழக்கில் கூட நான் அந்த மாதிரி இதுக்கு ஒரு வழி சொல்லு, நீ தான் ஒரு வழிகாட்ட வேண்டும்னு நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது பரவாயில்ல, விவாதத்துக்கு வந்தது. இப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதை நான் தான் எழுதினேன் அப்படின்றத இவர் மறைமுகமாக சொல்கிறார். இந்த 5 நீதிபதிகளில் யார் எழுதுனது அப்படின்றது இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்ததை நான் தான் எழுதினேன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறார். எதுக்காக சொல்கிறார், எதுக்காக சொல்கிறார், இந்த அரசுக்கும் சங்கிகளுக்கும் அந்த அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் தான் உங்களுக்கு இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தவன். ஏன்னா மோடி வந்து ஒரு சத்தியம் பண்ணுறாரு. என்ன சத்தியம்னா,
கோயில் கட்டாமல் இந்த அயோத்தி மண்ணை நான் மிதிக்க மாட்டேன், அந்த கேஸில் ஒரு முடிவு கட்டி ராமன் கோயில் கட்டுற அடிக்கல் நாட்டு விழாவுக்கு தான் அயோத்தி மண்ணை மிதிப்பேன் அப்படின்னு அவர் சத்தியம் பண்ணியிருக்கிறார். அப்போ உங்கள் சத்தியத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவன் நான் தாங்க ஐயா அப்படின்றத வந்து அறிவிக்கிறார். அப்போ அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றி இப்போ நிறையா வாதம் நடக்குது. ஒரு பிஜேபிக்காரங்க அல்லது வலதுசாரி யாராக இருக்கட்டும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அடியில் கோயில் இருந்ததுன்றாங்க. ஆர்கியலாஜிக்கல் சர்வே சொல்லியிருக்கு சார், அடியில் கோயில் இருந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இருக்கு, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றாங்க. பச்சை பொய். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் என்ன இருக்குது? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் அதன் கீழே இருந்த கட்டுமானங்கள் 12 நூற்றாண்டை சேர்ந்தவை, பிரச்சனை 16 நூற்றாண்டு சார்ந்தது. அது கோயில்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர். அப்படி சில எல்லா இடத்துலையும் தான் அந்த இடிபாடு இருக்கும். அது கோயிலுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1949 ராமன் சிலை சட்டவிரோதமாக கொண்டு வந்து வைக்கப்பட்டது, அதுவும் தீர்ப்பில் இருக்குது, அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். 1992 December 6 மசூதி இடிக்கப்பட்டது, அது எக்ரேஜியஸ் வயலேஷன் ஆஃப் லா, இதுவும் இந்த தீர்ப்பில் இருக்குது, வெளிப்படையான சட்ட மீறல் குற்றம் அப்படின்னு இருக்குது. இத்தனையும் சொன்ன பிறகு அதை எப்படி கொடுத்தாங்க? அது கொஞ்சம் அலகாபாத் கோர்ட் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அலகாபாத் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க, சந்திரசூரோட சிறப்பு புரிந்து உள்ளதற்கு அதை தெரிஞ்சுக்கணும். அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதிகள் அமர்வு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அதில் பார்ட்டிஸ் வந்து யார், 3 பார்ட்டி, நிறைய பேர் பார்ட்டி இருக்காங்க, 3 முக்கியமான பார்ட்டி அந்த இடத்துக்கு கிளைம் பண்ணுறவங்க. ஒன்று, அந்த வாசலில் இருந்தக்கூடிய ராம் சபுத்ரா என்ற இடத்தை வைத்திருந்த நிர்மோகி அக்காரா என்ற ஒரு மடம், அவங்க ஒரு பெட்டிஷனர். ரெண்டாவது பெட்டிஷனர் சுன்னி வக்ஃப் போர்டு. மூணாவது பெட்டிஷனர் சாட்சாத் ராமபிரான். 3 தான் அதில் பெட்டிஷனர்ஸ். ராமன் எப்படி பெட்டிஷன் ஆனார் அப்படின்னாக்கா, ராமன் மட்டும் இல்லை, நம்ம ஒரு நடராஜன், மதுரை மீனாட்சி எல்லாருமே பெட்டிஷனர்ஸ் தான். உலகத்தில் இல்லாத ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்குது, விக்கிரகங்களுக்கு சொத்துரிமை உண்டு. அந்த விக்கிரகங்கள் எப்படி வாதாடும்? விக்கிரகங்கள் தங்களுடைய கார்டியன் வழியாக வாதாடும். அப்போ இந்த ராமனுக்கு கார்டியன் யாராவது இருந்திருக்காங்களா தசரதன்லேருந்து, அப்படி யாராவது தொடர்ச்சியாக வாரிசு, அப்படி கிடையாது. 1989 தேவகி நந்தன் அகர்வால் என்ற ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜு, நான் தான் ராமனோட கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அத்வானி இவங்களாம் ரத யாத்திரை நடத்தி இடிக்கிறதுக்கு போயிட்டுருக்குறானுங்க, அவங்களுக்கு இந்த சட்ட நுணுக்கம் தெரியல. இந்த சங்கி தான் அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறது. முரட்டுத்தனமாக பண்ணிட்டுருக்குறானா, கலவரம் அடித்தடி வெட்டு குத்து நடக்குது. இவன் அது மாதிரி ஒரு பெட்டிஷன் 89 போட்டு இம்ப்ளீட் ஆகிறார். அதனால் அவர் வந்து ராம் லல்லா, குழந்தை ராமனுடைய கார்டியன். அவர் இந்த 3 அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், 49 திருட்டுத்தனமாதனையாக சிலையை வச்சாங்க, கேஸ் இருக்குல்ல, அதை மறுக்க முடியாது. அதுக்கு அந்த நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க, அதில் ஒரு இஸ்லாமிய நீதிபதியும் உண்டு, அது மெஜாரிட்டி தீர்ப்பு மைனாரிட்டி தீர்ப்பு வெவ்வேறு தீர்ப்பு இருக்குது. சிலை இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. ராமன் அங்கு பிறந்ததாக இந்துக்கள் நம்புகிறார்கள் என்னும் பட்சத்தில் அங்கே ராமன் இருக்கிறான், அவ்வளோதான். அதனால் அங்கே தான் ராமன் பிறந்தான். அந்த ஃபெய்த் தான் முக்கியம். சிலை அங்கே இருக்குதா இல்லையா, இருந்துச்சா இல்லையா, கோயில் இருந்துச்சா இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ பாபர் இடித்தார், நீர்பாக்கி இடித்தார், இந்த கதையெல்லாம் இப்போ கிடையாது, ஃபெய்த். அதனால் அங்கே இருக்கிறான். இந்த அடிப்படையில் அந்த தீர்ப்பு என்ன, 3 பிரிக்கிறாங்க. நிர்மோகி அக்காராவுக்கு ஒரு பகுதி, சன்னி வக்ஃப் போர்டுக்கு ஒரு பகுதி, ராமனுக்கு ஒரு பகுதி. 3 பார்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டில் இப்போது இந்த தீர்ப்பை எழுதணும். இப்படி சொன்னால் இது உலகமே காரி துப்புமே, இப்போ சொல்லியிருக்கிற இந்த தீர்ப்பு படி. இது வந்து ஒரு சொத்து தீர்ப்பு, சொத்து வழக்கு. இதில் வந்து நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தாக்க என்ன ஆகும், என்ன ஆகும்? அப்போ நம்பிக்கை அடிப்படையில் ஒரு சொத்து, இப்போ நாளைக்கு இங்கே ஒரு சங்கிகள் வந்து இந்த இடத்துல எங்கள் முன்னோர்கள் இங்கே இங்கே தான் பிறந்தார், யாராவது பிறந்தார், பாரதி பித்தாலயத்தை எழுதி கொடு அப்படின்னு கேட்க, எதை வேணால் கேட்கலாமே ஃபெய்த் அடிப்படையில். அப்போ அந்த தீர்ப்பை என்ன செய்வது? அதுக்கு தான் சந்திரசூட் மாதிரி புத்திசாலி தேவைப்படுறார். சந்திரசூட் என்ன செய்கிறார்? இது எல்லாத்தையுமே நிராகரிக்கிறார். ஃபெய்த் அடிப்படையிலலாம் எப்படிங்க கொடுக்க முடியாது, அதெல்லாம் கரெக்ட் இல்லை, நிராகரிச்சிடறார்.
எப்படி கொடுக்கறது? இப்போ டைட்டில் மேலே உனக்கு என்ன உரிமை என்பது தான் பேசணும். டைட்டில் மேலே அந்த மிர்பாக்கி பாபர் காலத்தில் அந்த மசூதி கட்டப்பட்டது. சந்திரசூட் ஒரு கேள்வி கேட்குறார், மசூதி கட்டப்பட்டதுலேருந்து 1857 வரைக்கும், 1857 ஒரு கட் ஆஃப் டேட்டு, அதுக்கு பிறகு தான் இந்த இந்து முஸ்லீம் பகைமை அங்கே வந்து உருவாக்கப்படுது. முதல் சுதந்திர போராட்டம்னு சொல்கிறாங்களே அதுக்கு பிறகு அந்த பீரியடில், அது வந்து அவுத் சமஸ்தானம், அது தனிக்கதை. அந்த 1528லேருந்து 1528லேருந்து 1857 வரைக்கும் இந்த மசூதி உங்கள் பொசிஷனில் இருந்தது, இங்கே நீங்கள் தொழுகை நடத்தினீர்கள் என்பதற்கு டாக்குமெண்டரி எவிடன்ஸ் இருக்கா உங்கள்கிட்டன்னு கேட்குறார் சந்திரசூட் முஸ்லீம்கள்கிட்ட. இல்லை, எப்படி தர முடியும்? கட்டடாமல் கட்டியிருக்கான் மசூதினா, கட்டினா பண்ண தொழுகாமல் சும்மா வச்சுருப்பாங்க? டாக்குமெண்டரி எவிடன்ஸ் இல்லை. இந்துக்களுக்கு மட்டும் என்னையா இருக்குது, வாசலில் அந்த ராம் சபுத்திரான்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்துக்கள் வழிபாடு நடத்தினாங்கன்னு 18ஆம் நூற்றாண்டில் அந்த பக்கமாக போகிற ஒரு வெளிநாட்டு யாத்திரிகர் குறிப்பு எழுதி வச்சுருக்கார். இதுதான் எவிடன்ஸ், அதனால் அவங்களுக்கு கொடுத்துடலாம், இதுதான் தீர்ப்பு. ஸோ இப்போ இது வந்து இந்த சிவில் வழக்கு கூடிய வரம்புக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இவ்வளோ புத்திசாலித்தனமாக உங்களுக்கு பிஜேபியினுடைய மிக முக்கியமான ஒரு அஜெண்டா, அந்த அஜெண்டா வெற்றி பெறுவதற்கு நான் வேலை செய்திருக்கிறேன் என்பதை மோடிக்கும் இன்ன பிற ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களுக்கும் தெரிவிக்கும் பொருட்டு தான் அவர் இப்போ வந்து இந்த கடவுள் கதையெல்லாம் சொல்கிறார். இதுக்கு மேற்கொண்டு தான் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்றது வேறு விஷயம், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறாருன்றது வேறு. அப்போது இந்த தீர்ப்பு இதுக்கெல்லாம் பிறகுதான் அவர் தலைமை நீதிபதியாக வருகிறார். பிரதாப் பானு மேத்தா, இந்த அசோகா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், அவர் எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னா, அவசர நிலை காலத்தில் உயிர் வாழும் உரிமை, கேசவானந்த பாரதி வழக்கில் உயிர் வாழும் உரிமை, அடிப்படை உரிமை அப்படின்றத சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஞ்சை அமைத்து அவசர நிலை காலத்தில் உயிர் வாழும் உரிமை அவசர நிலை நிலவும் போது உயிர் வாழும் உரிமையை ஒரு குடிமகன் கோர முடியாது என்று தீர்ப்பளித்தவர் ஏஎன் ரே. அவர் தலைமை நீதிபதி ஆக்கப்பட்டார். அந்த ஏஎன் ரேயை விட மோசமான ஆள் இந்த ஆள் யார், சந்திரசூட் என்று எழுதுகிறார் அந்த பிரதாப் பானு மேத்தா. ஸோ இப்படி தான் அவர் இந்த லோயா வழக்கையும், இன்னும் பலது இருக்குது, நான் குறிப்பிடத்தக்கதாக இது ரெண்டும் சொல்கிறேன், இது ரெண்டும் ரொம்ப மிக முக்கியமான வழக்குகள். அப்போ தன்னுடைய விசுவாசத்தை, தான் எந்த பக்கம் இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு அவர் வழங்கிய ரெண்டு தீர்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அவர் வந்த பிறகு அவர் கொடுத்த கொடுக்காத தீர்ப்புகளை பற்றி நம்ம பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக பேச பார்க்குறேன்னு நிறைய இருக்குது விஷயங்கள். சில தீர்ப்புகளை பற்றி தோழர் சொன்னார், இது கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும், இருந்தாலும் சொல்கிறேன். அவருடைய மிக முக்கியமான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான தீர்ப்பு காஷ்மீர் தீர்ப்பு, Article 370 ரத்து செய்தது. Article 3, அதை பற்றி ஒரு சத்யா பேசும்போது ஒன்று சொன்னார், ஒரு பெட்டிஷனர் வந்து இந்த காஷ்மீர் பற்றி விவாதம் வரும்போது காஷ்மீர் சட்டமன்றத்தில் அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினார், அவர் இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டிருக்கிறாரு, அதனால் அவர் தேச துரோகி, அவர் இந்தியா மேலே விசுவாசத்தை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னது அப்படின்னு விவாதத்தில் வந்து ஒரு வக்கீல் கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கன்னு இவர் கேட்குறார். அதில் உள்ள இஷ்யூ என்ன, அந்த இடம் அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பிரச்சனைக்குரிய ஒரு இடமா இருக்குது. காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசும்போது பாகிஸ்தானுடைய ரோலை பற்றி பேசாமல், பாகிஸ்தானுடைய உரிமையை பற்றி பேசாமல் பேச முடியாது. இந்தியாவின் உரிமை, பாகிஸ்தானின் உரிமை, காஷ்மீர் மக்களின் உரிமை, இதெல்லாம் கலந்த ஒரு விவாத பொருள் தான் காஷ்மீர். காஷ்மீர் இந்தியாவோடு வந்தது, அந்த வரலாறு ரொம்ப டீட்டெயில் உள்ளே போவானா நம்ம. Article 370 அடிப்படையில் தான் அது வந்தது. Article 370 பிஜேபியினுடைய நிறுவனர்களில் ஒருவரான தீனதயாள் உபாத்யாயா இருக்காரில்ல, அவர் உட்பட எல்லாரும் ஏற்றுக்கொண்டது தான் Article 370. வல்லபாய் பட்டேலும் ஏற்றுக்கொண்டது தான் Article 370. இன்னும் இது தனி வரலாறு. ஜம்மு காஷ்மீர் என்ற இரண்டு பகுதிகளில், ஜம்மு இந்துக்கள் அதிகம், இந்து மன்னரின் கீழ் இருக்கிற பகுதி, டோக்ரா மன்னரின் கீழ் இருக்கிற பகுதி, அதை மட்டும் நம்ம வச்சுக்குவோம், காஷ்மீர் பள்ளத்தாக்கி பாகிஸ்தானுக்கு கொடுத்துருவோம், இல்லை எக்கேடு கெட்டு போகட்டும் என்பது தான் பட்டேலுடைய நிலை. இல்லை இல்லை, காஷ்மீர் பள்ளத்தாக்கும் நமக்கு வேணும் என்று ஷேக் அப்துல்லாவை கன்வின்ஸ் பண்ணி
370 ஒப்புக்கொள்ள வைத்து இதை இணைத்தது நேரு. நேர திட்டுறாங்க நேரு இவங்க. பட் காஷ்மீர் பள்ளத்தாக்கு காஷ்மீர் இந்தியாவோடு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நேரு, நேருவின் மீது ஷேக் அப்துல்லாக்கு இருந்த நம்பிக்கை, மதச்சார்பின்மையின் மீது ஷேக் அப்துல்லாக்கு இருந்த நம்பிக்கை, இஸ்லாமிய குடியரசு என்பதை ஷேக் அப்துல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது, இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து ஆர்டிகிள் 370 அடிப்படையில் இணையிறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் வருது. நம்ம கான்ஸ்டியூஷன் வரும்போது இயற்றப்படும் போது ஜம்மு காஷ்மீருடைய கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி தனி, நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு அது முந்தையது, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம அரசியல் நிர்ணய சபைக்கு மூத்தது ஜம்மு காஷ்மீர் அரசியல் நிர்ணய சபை. அந்த அரசியல் நிர்ணய சபை பல இடதுசாரி கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. இந்தியாவிலேயே உழுபவனுக்கு நிலம் என்பதை சமரசமின்றி அமல்படுத்திய இடம் காஷ்மீர். எல்லா விவசாயிகளுக்கும் அங்கே நிலம் உண்டு. மொத்த இந்தியாவில் நில சீர்திருத்தத்தின் மூலம் பிரித்து கொடுக்கப்பட்ட நிலத்தை காட்டிலும் காஷ்மீரில் பிரித்து கொடுக்கப்பட்ட நிலம் அதிகம். இதெல்லாம் அரசு புள்ளி வரும். அப்போ இதெல்லாம் அவங்களுடைய அரசமைப்பு சட்டம், நட்ட ஈடின்றி விவசாயிகளுக்கு நிலத்தை வழங்குவது, இதெல்லாம் அவங்க கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியே வந்து கேட்குறாங்க, இந்த 370 வச்சுக்கணுமா இல்லை எடுத்துடலாமா அப்படின்னு இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபை கேட்கிறது. சில திருத்தங்கள் சொல்லி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ 370 இருக்க வேண்டும் என்று சொன்னதை இந்தியாவினுடைய கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்போ 370 இல்லை என்று சொல்வதற்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ அது எப்போ அதிகாரம் வரும்? எப்போ அதிகாரம் வரும் என்றால் ஜம்மு காஷ்மீரினுடைய கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேண்டாங்க 370 நாங்கள் இந்தியாவுடைய சேர்ந்துக்கிறோம் என்று சொல்லும் பட்சத்தில் அதை செய்ய முடியும். ஜம்மு காஷ்மீர் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை கலைச்சாச்சு, அப்போ யார் சொல்லணும்? அந்த இடத்தில் இருப்பது சட்டமன்றம். குறைந்தபட்சம் அந்த சட்டமன்றம் பெரும்பான்மையாக வேண்டாங்க எங்களுக்கு ஆர்டிகிள் 370 என்று சொல்லணும். சட்டமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது, கவர்னர் ஆட்சி நடக்குது. இப்போது இவங்க மோடி அரசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கவர்னர் ஆட்சி, பிரசிடென்ட் உள்ளது. அப்போ கவர்னர் எதை கேட்பார்? பார்லிமெண்ட் சொல்வதை. இவங்க கேபினட் சொல்கிறது தான் கவர்னர் கேட்பார், ஹோம் மினிஸ்ட்ரி சொல்கிறது. அப்போ கவர்னர் தான் மக்கள், சட்டமன்றத்தின் இடத்தில் கவர்னர், கவர்னருடைய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது, அதனால் நாங்கள் தான் அது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஓகே கொடுக்குறோம். அதாவது இடது கையால் ஒரு கை இது பண்ணி வலது கைக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. பார்லிமெண்ட்டே தனக்குத்தானே அதிகாரத்தை வழங்கி கொண்டு 370 ரத்து செய்து விட்டோம், அப்புறம் அதை உடச்சி மூணாக்கிட்டோம். இது எல்லாத்தையும் செய்கிறாங்க. இப்போ சந்திரசூட் இதை செய்வதில் இந்த வழக்கு உள்ள ரொம்ப நேரம் நம்ம பேச முடியாது, ஒரு வரி மட்டும் சொல்கிறேன். இதை எப்படி செய்வதுன்ற தடுமாற்றம் பிஜேபிக்கு இருந்தது, எப்படி லீகலாக செய்கிறதுன்றது. அவ்வளோலாம் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேண்டாம், அவ்வளோதான் முடிஞ்சதுங்க, அப்படி தான் அந்த தீர்ப்பு இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது 370 ரத்து செய்ய என்று சொல்லுகிறார் சந்திரசூட். அதுக்கு மேலே போய் ஒரு மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறாங்க, மாற்றலான்றாரு. இப்போ அந்த தீர்ப்பினுடைய விளைவு என்ன? தமிழ்நாடு உள்ளிட்டு எந்த மாநிலத்தை வேணால் அப்படி ஆக்கலாம். அப்படி மாற்றிட்டு அதில் அந்த தீர்ப்பினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன? சீக்கிரம் பார்த்து தேர்தல் நடத்துங்க. எப்போ நடத்தணும் அதெல்லாம் அந்த லிமிட்டேஷன் ஒன்றும் கிடையாது. திரும்ப மாநிலம் என்பதை ரெஸ்டோர் பண்ணுறது பார்த்து செய்யுங்க என்பது தான் அந்த தீர்ப்பில் இருப்பது. இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி ராமஜென்மபூமி முடிஞ்சிருச்சு. ஆர்டிகிள் 370 அவங்களுடைய முக்கியமான ரெண்டாவது பிஜேபியினுடைய கோரிக்கை, அதையும் இவர் நிறைவேற்றி தருகிறார். எலக்ட்ரல் பாண்டு கேஸில் இடி ரைடு நடக்குது, போகிறாங்க, பார்த்துட்டு உடனே பணம் கொடுக்குறான், உடனே கேஸ் வாபஸ் ஆகிடுது. அதனால் அவனுக்கு என்ன கான்ட்ராக்ட் கிடைச்சது அதெல்லாம் பத்திரிகைகள் வரிசையாக வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த எலக்ட்ரல் பாண்டு தீர்ப்பு வந்தபோது உடனே சந்திரசூடுக்கு ஃபயர் விட்டாங்க நிறைய பேர். இந்த நம்ம முக்கியமாக நான் சொல்கிறது யூடியூப்பில் வந்துருக்குறாங்க, இந்த நீதிமன்றம் அதிரடி சரவடி, இதை தயவுசெய்து நிறுத்துங்க. அந்த பீரியடில் சந்திரசூடுக்கு எழுதுனதெல்லாம் படித்தாக்க கேவலமாக இருக்கும். இப்போ நினச்சி பார்த்தாங்க என்ன அப்போது அந்த மாதிரி அந்த தீர்ப்பு. அதில் வந்து இம்மீடியட்டாக
இப்போ நீங்கள் ஒரு அன்கான்ஸ்டியூஷனில், அது அன்கான்ஸ்டியூஷனில் பணம் வசூலிக்கப்பட்டிருக்குது, குவிட் ப்ரோக்கோ இருக்குது, இந்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த காரியங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு என்பதற்கான தரவுகள் இருக்குது, ஈடி ரைடு வந்த பிறகு தான் இது நடந்திருக்கு, ஆதாரம் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது அதை விசாரிக்க வேண்டும்னு கேட்டால் விசாரிக்க முடியாதுன்றார். இப்போ இதனுடைய பொருள் என்ன, எலக்ட்ரல் பாண்ட் என்பது என்ன? எலக்ட்ரல் பாண்டுன்றது நேரடியாக ஜனநாயகத்தையே நேர கேள்விக்குள்ளாக்குது, ஜனநாயகம் என்ற கோட்பாட்டையே கேள்விக்குள்ளாக்குது, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் பண்ணுது, எல்லா பணமும் அவங்கள்ட்ட தான் இருக்குது, இவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை என்று ஆக்குகிறது, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை கேள்விக்குள்ளாக்குது. இத்தனையும் கேள்விக்குள்ளாக்குகின்ற ஒரு விஷயத்தில் அதை விசாரிக்க வேண்டுமென்றால் விசாரிக்க முடியாது என்று தூக்கி போடுகிறார் சந்திரசூட். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பற்றியது, இப்போ நான் சொன்னதெல்லாம், அல்லது ஜனநாயகத்தில் மற்ற கட்சிகளுடைய உரிமை பற்றியது, காஷ்மீராக இருக்கட்டும் அல்லது ஆம் ஆத்மி இதாக இருக்கட்டும், எலக்ட்ரல் பாண்டாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா கேஸாக இருக்கட்டும், அல்லது இந்த என்ன இந்த மினரல்ஸ் தொடர்பானதாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த வகையைச் சேர்ந்தது. அடுத்தது மிக முக்கியமானது, இந்த பீரியடில் நாம் எதிர்கொள்வது பெயில் பற்றிய பிரச்சனை. இதுவரைக்கும் பெயில் பற்றி நம்ம சாதாரண மக்கள் இந்த அளவுக்கு கவலைப்பட்டு இதை பற்றி யோசித்து பேசியிருப்போமான்னு கிடையாது. இப்போ தான் 2019 பிறகு தான் இந்த பிணை பற்றி அதிகமாக சாதாரண மக்கள் கூட பேசக்கூடிய அளவுக்கு வந்து வருது. அது ஆமாம், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால், செந்தில் பாலாஜி இந்த மாதிரி மூத்த அரசியல் தலைவர்களில் தொடங்கி ஒரு எளிய மக்கள் வரையில், சிஏஏக்கு எதிராக போராடிய இஸ்லாமிய மக்கள் வரையில், அல்லது பீமா கொரேகானில் ஆக்டிவிஸ்ட்டுகள் அவங்க வரையில், இவங்க எல்லாருடைய இதுவும் வந்து இதில் வருது. இப்போது பெயில் கிடைக்கல அப்படின்றது ஒரு விஷயம். டெல்லி ராயட் பற்றிய ஒரு விஷயத்தை கௌதம் பாட்டியா வந்து எழுதுகிறார். இப்போது அவர் சொன்னது போல் ராயட்டில் பாதிக்கப்பட்டவங்க இஸ்லாமியர்கள், வழக்கும் இஸ்லாமியர்கள் மேலே தான், கைது பண்ணி உள்ளே இருக்கிறாங்க, பெயிலுக்கு போடுறாங்க, பெயில் போட்டு பெயில் வந்து ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வருது. ரெண்டு ஜட்ஜஸ், சித்தார்த் மிருதுல், ரஜினீஷ் பட்நாகர், இவங்கள்ட்ட 2022 மத்தியில் வந்து விசாரணைக்கு வருது. ஒரு வருஷம் விசாரிக்கிறாங்க, விசாரித்து மார்ச் 23 தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கிறாங்க. ஒத்தி வச்சு 3 கிடக்குது. எது ஒரு பெயில் தீர்ப்பு, பெயில் ஒரு பிணை வழக்கு தீர்ப்புக்காக ஒத்தி வச்சு 3 கிடக்கு. மார்ச் 2023 ஜூலை 2023 இந்த ரெண்டு நீதிபதிகளில் ஒருத்தர் மணிப்பூர் தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு கொடுத்து அனுப்புது. யார்? சந்திரசூட் தலைமையிலான கொலீஜியம். ஒரு கொலீஜியம் ஒருத்தருக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்து அனுப்பும்போது என்னென்ன வழக்கெல்லாம் பெண்டிங் இருக்குது, இதனால் யார் பாதிக்கப்படுவார்கள் தெரியாதா? தெரியும். அப்போ அவங்கள அனுப்புகிறாங்க. புதுசாக ஒரு ஜட்ஜ் வர்றார், அவர் சுரேஷ் கைத் சைலேந்தர் கவுர், புது பெஞ்சு, திரும்ப முத போராட்டாலிருந்து திரும்ப அந்த வழக்கு விசாரணை. திரும்ப அவங்க விசாரிக்கிறாங்க, 1 விசாரிக்கிறாங்க. இந்த பிணை வழக்கை 1 விசாரிக்கிறார்கள். விசாரித்து மறுபடியும் அந்த ஒரு நீதிபதிக்கு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு வந்து ப்ரமோஷன், ஒரு நீதிபதிக்கு, அவ்வளோதான். அடுத்த பெஞ்ச், இப்போது அந்த பெஞ்ச் வந்து வழக்கை எடுத்துக்கொண்டு இப்போ இந்த நவம்பர் கடைசியில் அதை விசாரிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்போது இது இந்த மாதிரி பதவி உயர்வு கொடுத்து இப்படி போகும்போது, இவர்களுக்கு கொடுக்கும்போது என்ன நடக்கிறது, அவர்கள் ஏன் அதை பெண்டிங் வச்சுருக்கிறாங்க, அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வா, அவனுக்கு ப்ரமோஷன் இருக்குன்னு சொல்வதற்கான அதிகாரம் உரிமை தலைமை நீதிபதிக்கு உண்டு. அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகிறது, இது ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமானது யூஏபிஏ வழக்கு. இது எல்லாமே யூஏபிஏ தான், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், ரிட்டு சபாரியா வழக்குன்னு ஒரு வழக்கு, யூஏபிஏல அப்படியே வச்சுருக்கிறாங்க. ஒரு இன்டரீம் சார்ஜ் ஷீட்னு ஒன்று போடுவாங்க, மெயின் சார்ஜ் ஷீட் அப்புறம் வரும். அந்த இன்டரீம் சார்ஜ் ஷீட் இருக்கு இல்லையா, அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இழுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பெயில் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்குகிறார் ஒரு உச்சநீதிமன்ற வேறொரு நீதிபதி, இந்த துஷார் மேத்தா இருக்கார்ல சொலிசிட்டர் ஜெனரல், அவர் வந்து இப்படி ஒரு அநியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, இதை அடுக்குமான்னு இவர்கிட்ட மென்ஷன் பண்ணுறாங்க, கேட்குறாரு. அப்படியா, அந்த தீர்ப்பை அப்படியே நிறுத்துங்கன்றார்கள். யார்? சந்திரசூட். இப்படி செய்வதற்கு எந்த முறைகேடு, அப்பட்டமான முறைகேடு. இப்போது ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு கோர்ட்டில்,
அதுக்கு அடுத்தது என்ன? அதில் அப்பீல் போகலாம். அதை எதிர்த்து அரசுக்கு அதில் ஆட்சேபனை இருந்தால் அப்பீல் வரணும். அப்பீலில் விசாரித்து அதை நிறுத்தணும். சந்திரசூட் அதை நிறுத்துகிறார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வேறு நாட்டில் எங்கேயும் யாரும் பிணை வழங்கக்கூடாதுன்னு சொல்லுவார். இது வந்து வெளிப்படையான ஒரு முறைகேடு. அப்போ இதுக்கப்புறம் பீமா குறைகான் வழக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பீமா குறைகான் வழக்குக்கு அடிப்படையாக அமைவது எது? மோடியை கொல்ல சதி செய்தார்கள் என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு. அந்த பொய் குற்றச்சாட்டுக்கு எது அடிப்படை? அந்த குற்றம் சாட்டப்பட்ட பல பேருடைய கைபேசியில் பெகாசிஸ் மூலமாக, உளவு கருவி மூலமாக, அதில் வந்து நிறைய பிளான் பண்ணப்பட்டிருந்தது. அதை வந்து ஆதாரபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிச்சா அது ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு விசாரணை வருது. அந்த வழக்கை ரவீந்திரன் என்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து விசாரிக்க போடுறாங்க. அந்த நீதிபதி ரிட்டையர்ட் ஜட்ஜு, அவர் என்ன சொல்கிறார்? ஒன்றிய அரசு ஒத்துழைக்க மறுக்கிறது, இந்த வழக்கை விசாரிக்கிறது ஒத்துழைக்க மறுக்கிறது அப்படின்னு சந்திரசூடுகிட்ட பெட்டிஷன் போடுறாரு. அப்படியே கிடக்குது, இதுவரைக்கும் விசாரிக்கப்படலை. அவருடைய பெயில், மகேஷ் ராவத்தினுடைய பிணை, இதே போல் அவருக்கு ஹைகோர்ட் பெயில் கொடுத்துட்டு என்ஐஏக்கு ஒரு அவகாசம், இந்த பெயிலை நீங்கள் ஆட்சேபிக்கணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன செய்து? அதை ஸ்டே பண்ணிடுது. ஸ்டே பண்ணதே ஒரு வருஷம் ஆச்சு, அப்படியே இருக்குது. அது ஹைகோர்ட் உத்தரவை ஸ்டே பண்ணுறோம், விசாரிக்கணும் இல்லை, விசாரிக்கலை. இதுபோல் சாய்பாபா வழக்கு, இன்னும் நேரம் இல்லை, இன்னும் பல வழக்குகள். பெயிலை பற்றி நம்ம செந்தில் பாலாஜி, பிஎம்எல்ஏ ரொம்ப முக்கியமானது. பிஎம்எல்ஏ வந்து, பிஎம்எல்ஏயில் நான் சொல்ல வேண்டியது முக்கியமாக, பிஎம்எல்ஏ என்பது அந்த ஒரு ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ், நிரூபிக்கப்படாத வரையில் நீங்கள் நிரபராதி, நிரூபிக்கப்பட்டால் தான் குற்றவாளி. அதை தலையீடாக திருப்புது பிஎம்எல்ஏ, ஒன்று. ரெண்டாவது, எஃப்ஐஆர் அப்படின்றது குற்றம் சாட்டப்பட்டவர் கொடுக்கப்படணும், அதை கொடுக்க வேண்டியதில்லை என்பதும் அதில் இருக்குது. இதையெல்லாம் கன்வீல்கர் என்ற நீதிபதி சட்டப்பூர்வம்னு சொல்லி அறிவிக்கிறார். அன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த ரமணா, இது ரொம்ப மோசமாக இருக்குது, இதை விசாரிக்கணும் அப்படின்னு அவர் உத்தரவிடுறாரு. யார்கிட்ட விசாரணைக்கு போடுறாரு தெரியுமா? நம்ம தலைவர் பேலா திரிவேதிக்கிட்ட தான் போடுறாரு. பேலா திரிவேதிக்கிட்ட யாருக்கும் பெயில் வந்தது கிடையாது. அவங்கள பற்றி வழக்கறிஞர் மத்தியில் இருக்கிற ஜோக் என்னென்னா, எதிர்கட்சி தலைவர்கள் ஒருவேளை ஜெயிலே செத்து போனாலும் பாடிக்கு கூட இந்த அம்மா பெயில் கொடுக்காதுன்றது. என்ன அதுதான் வந்து பேலா திரிவேதி. அவங்க வந்து குஜராத்தில் மோடிக்கு லா செக்ரட்டரியாக இருந்தவங்க. அவங்க தலைமையில் போட்டவுடனே அது பிடிக்காமல் கூட இருந்த தீபங்கர் தத்தா என்ற ஜட்ஜு, அவர் நான் இந்த வழக்கை விசாரிக்க முடியாதுன்னு விலகிக்கிறார். வேறு வழி இல்லாமல் அதை வந்து கவுல் தலைமையில், இங்கே தலைமை நீதிபதியாக இருந்தார், அவர் தலைமையிலான பெஞ்சில் போடுறாங்க. அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். விசாரிக்க ஆரம்பித்தாக்க என்ன நடக்குது? போன ஆண்டு டிசம்பரில் அவர் ரிட்டையர் ஆகிறார். அரசு தரப்பு பதில் மனுவே தாக்கல் பண்ணல. அவர் வந்து, எனக்கு சொல்லவே கேவலமாக இருக்குது, வேறு வழி இல்லை, கனத்த இதயத்தோடு இந்த இதிலேருந்து நான் விலகுகிறேன் அப்படின்றார். அந்த கேஸ் அப்படியே கிடக்குது. இது வந்து பிஎம்எல்ஏ அதானி ஹிண்டன்பர்க் பற்றியெல்லாம் அவர் சொன்னார். ஆர்டிகிள் 32 அப்படின்றது எதுக்காக உள்ளது அப்படின்னா, அடிப்படை உரிமை மீறப்படுவதற்கு எதிரானது. இப்போ இன்றைக்கி வந்து புல்டோசர் ஜஸ்டிஸை பற்றி எல்லாம் கொண்டாடுறாங்க, தீர்ப்பு வந்துருச்சுன்னு. அந்த வழக்கெல்லாம் எத்தனை வருஷமாக கிடக்குது, நடந்துகிட்ருக்குது. அது இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் வந்து குடிமகனுடைய அடிப்படை உரிமையை மீறுவதற்கு இதோட சிறந்த உதாரணம் வேண்டியதில்லை. மணிப்பூரோட சிறந்த உதாரணம் தேவையில்லை. அது எதுலேயும் ஆர்டிகிள் 32 எடுத்து அப்படி விசாரிக்கலை இவங்க. எதுக்கு விசாரித்தாங்க? ஹிண்டன்பர்க்கு. எப்படி விசாரித்தாங்க? அதானி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு பெட்டிஷன் போட்டாரா? இல்லை, விஷால் திவாரின்னு ஒரு வக்கீல் வந்து பெட்டிஷன் போடுறார். அவர் தான் பெட்டிஷனர். அவர் வந்து இது மாதிரி மோசடி நடந்திருக்குன்னு செபிக்கு எதிராக தான் போடுறார். அப்போ செபிக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு எப்படி அதானிக்கு சார்பாக திருப்பப்படுகிறது என்பதுதான் அந்த வழக்கோட சிறப்பு. நேரம் இல்லை. இந்த ஆர்டிகல் 32 இன்னொரு கேவலமான வழக்கு எதுன்னா, நம்ம ஜக்கி வாசுதேவ். ஜக்கி வாசுதேவுக்கு இப்போ வந்து போலீஸ் உள்ளே போகுது. உள்ளே போன உடனே முகில் ரோத்கி அங்கே போகிறார் கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கு போயிட்டு, மத உரிமை மீறப்படுகிறது மயிலாட், இந்த மாதிரி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னோடனே, என்ன இந்த மாதிரி கண்ட இடத்துலலாம் ஆர்மி போலீஸ் உள்ளே நுழைவீங்களா நீங்கள், என்ன நினச்சிட்ருக்கிறீங்கன்னு கேட்குறார் சந்திரசூட். இப்போ இது மத உரிமையா? இஷா ஃபவுண்டேஷன் மத நிறுவனம்னா கிடையாது. இது நான் ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. அது ஒரு மத அமைப்பு இல்லை. மத அமைப்பாக இருந்தால் HRNC கீழே வரும். அது வேணும்னு அப்படி வச்சுருக்கிறான் அவன், மத அமைப்புக்கு வெளியே. அப்போது இது மத அமைப்புன்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க. ஆர்டிகிள் 32 இங்கே என்ன வந்துச்சு, எப்படி வந்தது,
தேர்ட்டி டூவில் எப்படி எடுக்க முடியும்? தேர்ட்டி டூவில் எடுக்கவே அடிப்படை கிடையாது. ஆனால் தேர்ட்டி டூவில் தான் எடுக்கிறாங்க. அந்த விசாரிக்கணும், விசாரித்து எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுக்கணும். இதற்கு மேல் சந்திரசூட் வந்து ஒரு ஜனநாயகவாதி, லிபரல் வேல்யூஸ் உள்ளவர், இதெல்லாம் அவரை பற்றி அது எல்ஜிபிடிக்யூ அது தொடர்பாக அதை டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்கார் ஆர்டிகல் 377, ப்ரைவசி ஃபண்டமெண்டல் ரைட்னு ஆதாரில் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அடல்டரி அதாவது ஒரு மன உறவுக்கு அப்பாற்பட்ட உறவு, அது கிரிமினல் குற்றம் அப்படின்னு, அதை பெண்ணை வந்து அப்படி குற்றம் சாட்ட முடியும், அப்படி இருந்தது ஏற்கனவே. மனைவி வந்து நடத்தை கெட்டவள் அப்படின்னா டைவர்ஸ் கேட்கலாம், அது கிரிமினல் குற்றம்லாம் இருந்தது. அது என்ன கணவனின் அடிமையாக சாட்டலாம் இந்த பெண் அப்படின்லாம் தீர்ப்பு கொடுத்தாரு. அப்படி தீர்ப்பு கொடுத்தவர் ஹாதியா கேஸில் என்ன பண்ணார், ஹாதியா வழக்கு உங்களுக்கு தெரியும், கேரளாவை சேர்ந்த பெண், ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்து பெண் வந்து கல்யாணம் பண்ணிட்டு மதம் மாறிக்கிட்டாங்க. அந்த கேஸ் என்னாச்சு, அதுக்கு சந்திரசூட் என்ஐஏ விசாரணை ஆர்டர் பண்ணுறாரு. ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கு என்ஐஏ விசாரணை. என்ஐஏ விசாரணை எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு அந்த பெண்ணை நேராக வந்து அவன் ஓன் வாலிஷன் நான் விரும்பி தாங்க கல்யாணம் பண்ணேன் அப்படின பிறகு அந்த போகுது. அப்போ அதுக்கு என்ன பொருள்? அப்போது இந்த அவர் ஹைகோர்ட்டில் இருந்தபோது, அலாபாத் ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தபோது திடீர்னு ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க, இந்த மதரசாலெலாம் தேசிய கொடி ஏற்றுறது இல்லை, கட்டாயமாக ஏற்றணும்னு ஒரு உத்தரவு போடுங்க. அங்கெல்லாம் ஏற்கனவே ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க, அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்படி அவர் ஒரு உத்தரவு போடுறார் கொடி ஏற்றணும். இந்த உத்தரவெல்லாம் போட்டு அடுத்த சில நாட்களில் அக்லக் கொலை அப்போ தான் வந்து நடக்குது. அதுக்கு இவர் என்ன பண்ணார், என்ன கணக்கில் எடுத்துக்கொண்டார், என்ன விசாரித்தார் என்பதெல்லாம் தனியாக கேள்விக்குரிய விஷயங்கள். அப்போது இது நிறைய சொல்லிட்டு போகலாம். இது இப்போது பட்டியல் மிக முக்கியமாக சந்திரசூட் விசாரிக்காத வழக்கு அப்படின்றது சிஏஏ வழக்கு, குடியுரிமை திருத்த சட்டம். இந்த நாட்டின் கணிசமாக வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள், மொத்தத்திலே குடிமக்கள், அவங்களுடைய அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடிய, எந்த விதத்திலும் அவங்க தலையிட முடியாத இந்த மாதிரி இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இருக்கு இல்லையா, அந்த வழக்குக்கு வந்து ஒரு 200 கேஸ் இருக்குது. 2019 ஃபைல் பண்ணது எந்த வழக்கும் அது வந்து விசாரிக்கப்படலை. போன தேர்தலின் போது நடைபெற்ற இதில் ஒன்றும் இவங்க தலையிடலை. அடுத்து லவ் ஜிகா தொடர்பான வழக்கு இவர் விசாரிக்கலை. கர்நாடகா ஹிஜாப் வழக்கு அது விசாரித்து ரெண்டு நீதிபதிகள் ஆளுக்கு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க, 3-judge பெஞ்சுக்கு மாற்றப்பட்டது, அது விசாரிக்கப்படலை. சபரிமலையில் பிரமாதமாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு, உண்மையிலே பிரமாதமான தீர்ப்பு தான், அது பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டுவது போல், அது கையோடையே மூட்டை கட்டி போட்டாங்க, அது அமலாக்கப்படவில்லை. அந்த வழக்கு அப்படியே தூக்கி போடப்பட்டிருக்குது. ஆர்டிகல் 25 வரம்புகள் என்ன என்பதை பேசணும், எது எசென்ஷியாலிட்டி ஆஃப் த ரிலிஜன் அப்படின்றத எல்லாம் இஸ்லாம் உள்பட எல்லாத்தையும் வந்து பரிசீலிக்கணும் என்று சொல்லி கோகோய் தந்திரமாக கட்டி போட்டார். தான் எழுதிய தீர்ப்பு அமல்படுத்தப்படவில்லை என்பது பற்றி சந்திரசூட் கவலைப்படவில்லை, அது அப்படியே பரனில் கிடக்குது. என்விரான்மெண்ட் பற்றி நம்ம காலின் கன்சால்வே சொல்லியிருக்கிறார், ஹிமாலயாஸில் சார்தாம் ஹைவேன்னு கட்டுறாங்க, ஹிமாலயா மலையை பிளந்து கட்டுறாங்க, இராணுவம் அப்செக்ட் பண்ணியிருக்குது, இது பெரிய டிசாஸ்டரில் முடியும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதை தாண்டி கொடுத்துருக்கிறார். இதன் விளைவாக 1 centigrade வெப்பம் அதிகரிக்கும், பெரிய நிலச்சரிவு ஏற்கனவே நடக்குது, இன்னும் கொடூரமாக நடக்கும், கங்கை வற்றி போகும் அபாயம் இருக்குது. இருந்தாலும் இந்த சார்தாம்ன்றது கோயில், இந்த அமர்நாத் கேதார்நாத், அதை வந்து இவர் வந்து அனுமதித்திருக்கிறார். மணிப்பூரில் கலவரம் தொடங்கிய போது ஒரு 10-15 தான் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்ற சூழலில் இராணுவத்தை அனுப்ப வேண்டும் என்று பெட்டிஷன் போட்டு நம்ம பத்திரிகை சாத்திரியெல்லாம் குதிச்சார்ல, இங்கே இவர் துப்பாக்கி எடுத்துகிட்டு போட்டேன்னு சொன்னார் இல்லையா, பயங்கரமாக சவுடாலாக அவர் பேசுனதை பார்த்து பத்திரி டென்ஷன் ஆகிட்டார், அவர் இப்படி பேசினார். ஆனால் ஒன்றும் நடக்கலை, அதில் இராணுவத்தை அனுப்புறதுக்கெல்லாம் நான் உத்தரவு போட முடியாதுன்றார். அதை அதுக்கு ஒரு மாற்று ஒன்று இருக்குது. ஏற்கனவே வந்து காந்தமாலில் ஒரிசாவில் பிரவீன் தொகாடியா போயிட்டு மதவெறி பிரச்சாரம் செய்தபோது பெரிய அபாயம் ஏற்படும் என்று அப்போ கேட்டபோது கே ஜி பாலகிருஷ்ணன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ், அப்போ கோபால் சுப்பிரமணியம் என்பவர் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார், உடனடியாக இராணுவம் அனுப்பப்பட்டது. அங்கே வந்து பெரிய கலவரம் தடுக்கப்பட்டது. ஆனால் மணிப்பூரில் 200 இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, சிறுபான்மையினர், மதச்சிறுபான்மையினர், பழங்குடி மக்கள். 400 அழிக்கப்பட்டிருக்கு, 400 இடிக்கப்பட்டிருக்குது, இராணுவம் அனுப்பப்படலை. அந்த கோபால் சுப்பிரமணியம் யார், எகெயின் 2014 ஒரு நீதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டவர், ஆனால் அவரை மோடி ஏற்றுக்கொள்ள மறுத்தார், அவரே விலகிட்டார். ஏன் விலகிட்டார், சோரப்தீன் கொலை வழக்கில் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது என்று அமிக்கஸ் கியூரியா இருந்து
குற்றம் சாட்டியவர் கோபால் சுப்பிரமணியம். அதனால் அவர் நீதிபதி ஆக முடியல. அப்போது இப்படி ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது, சம பண்ணிக்கலாம். இவருடைய நடவடிக்கை என்பதை தொகுப்பாக எப்படி பார்ப்பது? இந்த நீதிபதியோட ரோல் என்ன? நாம் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்றத இந்த ஜனநாயகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான, அரசமைப்பு சட்டம் கூறுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். அதிகார பிரிவினை, ஜுடிஷியரி என்பது கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதற்காக இருக்குது. லெஜிஸ்லேச்சர் எவ்வளோ மெஜாரிட்டி இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸுக்கு எதிராக அவர்கள் சட்டம் இயற்ற முடியாது. அதை காப்பாற்றுவது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய பணி என்றெல்லாம் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சந்திரசூடுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இந்த அதிகாரத்துக்கு உடன்பட்டு பணிந்து போவதாக தான் இருக்குது. அதை பற்றி நிறைய நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, நமக்கு சொல்ல நேரம் இல்லை. காலேஜியம் தான் நீதிபதிகளை நியமிக்கிறது என்றாலும் இவர் நேரடியாக அமித்ஷாவோட பேசுகிறாரு, லா மினிஸ்டரோட பேசுகிறாரு, தனியாக பேசி அப்படி உடன்படுறவங்களை தான் வந்து கொண்டு வர்றாரு. காலேஜியத்துக்குள்ளேயே இல்லை, அரசாங்கம் முரளிதர் விஷயத்தில் கவர்மெண்ட் ஒத்துக்காதவங்களாம் நம்ம எப்படிங்க போட முடியும் அப்படின்னே வந்து பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து சக நீதிபதிகள் சொன்னதாக அஞ்சனா பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க நேர நீதிபதி. அப்போது இந்த இந்த தன்மைக்கு என்ன பொருள்? இந்த தன்மைக்குன்னா நீதிபதி வந்து அரசுக்கு உடந்தையாக போகிறாருன்னு அதை எளிமைப்படுத்தி புரிந்து கொள்ளக்கூடாது. அரசமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிகாரமாக இந்த அரசை இவர் அங்கீகரிக்கின்ற முறையில் தீர்ப்புகளை வழங்குகிறார். இதை வந்து கௌதம் பாட்டியா என்ன சொல்கிறாருன்னா, நாசி ரூலும்போது, நாசி ரூலில் அங்கே வெய்மர் எராவில் கார்ல் ஷ்மிட் என்ற ஒரு ஜூரிஸ்ட் ஃபிலாசபர், அவருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, த சோவரின் ஸ்டாண்ட்ஸ் அபவ் த நார்மல் நாமேட்டிவ் லீகல் ஆர்டர். அது வந்து ஸ்டேட் ஆஃப் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த அரசமைப்பு நாமேட்டிவ்னா நாம்ஸ் இருக்குல்ல, விதிமுறைகள், அது அதன் அடிப்படையில் நடக்கின்ற இந்த அரசுக்கு அப்பாற்பட்ட அதிகாரமாக அவர் இருக்கிறார் அப்படின்றது தான் அவர் சொன்ன கோட்பாடு. அந்த கோட்பாடைத்தான் சந்திரசூட் பின்பற்றுகிறார். அப்போ சந்திரசூட் முற்போக்கான தீர்ப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கிறாரே, அதையெல்லாம் நீங்கள் நிராகரிக்கிறீர்களா என்று கேட்கலாம். அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு டியூவல் ஸ்டேட். இது நாமேட்டிவ் ஸ்டேட், நாம்ஸ் படி நடக்கிற அரசுன்னு ஒன்று இருக்குது. பிரிராகேட்டிவ் ஸ்டேட், நினைச்சபடி நடக்கிற ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நோக்கி இது நகர்கிறது. நினைத்தபடின்னா மோடி நினைத்தபடி, இந்த அரசு நினைத்தபடி. அதை காஷ்மீர் தீர்ப்பிலிருந்து நீங்கள் தொடங்கி பார்த்தாக்கா, அல்லது இவர் ஒரு மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் என்ற முறையில் ஒதுக்கீடு செய்யும் பணியில் இருக்கக்கூடிய இவர் விசாரணையே இல்லாமல் தீர்ப்புகளை ரத்து செய்வது, நீதிபதிகளை மாற்றுவது, அதற்கு பொருத்தமான அரசியல் ரீதியில் அரசுக்கு உகந்த நீதிபதிகளை நியமிப்பது என்ற வழிமுறைகளின் மூலமாக எக்ஸிகூட்டிவனுடைய ஒரு அடிமையாக நீதித்துறையை எப்படி மாற்றியிருக்கிறார், அவர் வந்து அந்த நாசி பீரியடில் இருந்த அந்த ஜூரிஸ்ட் போல தான் இவர் சிந்திக்கிறார் என்று சொல்கிறார் கௌதம் பாட்டியார். ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை பிரதாப் பானு மேத்தா குறிப்பிடுறார். இவர் வந்து நீதிமன்றத்தின் மோடின்னு சொல்கிறார். அவர் நீதிமன்றத்தின் மோடின்னா என்ன, எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மோடி எப்படி டெமோக்ராட்டிக் வேல்யூஸுக்கு அப்பாற்பட்ட முறையில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் தனியாக மன் கி பாத்துன்னு ஒன்று பேசுகிறார். இதே சந்திரசூட் இதுவரை இந்தியா கண்ட தலைமை நீதிபதிகள்லேயே அதிகமாக வெளியே பேசுகிறது, சவுடாலாக பேசுகிறது, ஊர் நாயம் பேசுகிறது, அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக ஆளாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரிகிற மாதிரி பேசுகிறது. அந்த வேலையை அவர் செய்கிறார். அந்த வேலையை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நல்ல ஒரு கவித்துவமாக ஒரு வரி எழுதியிருக்கார். நீதிமன்றத்தின் அஸ்திவாரத்தை கரையான்கள் அரிக்க விட்டு மேலே வந்து வண்ண குழம்பை வந்து ஒரு வீசுகிறாரு, கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்டுறாரு. அஸ்திவாரம் வந்து காலி பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் இவர் ஏஎன் ரேயை விட மிக மோசமான நீதிபதி என்று சொல்கிறார். இப்போ என்ன செய்வது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தனி தலைப்பு. அவர் சொன்னார் இல்லையா, இப்போ எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு நேரடியாக அவர் சொன்ன பல, யு லலித் அவர் தான் 2G கேஸில் ராஜாவை விசாரித்து தோற்றவர். அப்புறமா அந்த கோயல், இதே ஸ்டெர்லைட்டில், இதே நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலில் 15 பேர் சுட்டு கொல்லப்பட்டு ஆலை மூடப்பட்ட பிறகு திறக்கலாம் என்று உத்தரவு கொடுத்தவர் அந்த கோயல் தான். எஸ்ஆர் பாப்டே என்ற நீதிபதி, சந்திரசூடுக்கு முன்னால் இருந்தவர்,
சந்திரசூட், பாப்டே இவர்களெல்லாம் மகாராஷ்டிராவை சேர்ந்த தேசாஸ்தா பிராமின்ஸ், தேசாஸ்தா பார்ப்பனர்கள், ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள். அவங்க தான் இவங்களை ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்தது. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு, முரண்பாடும் இருக்குது. அந்த பாப்டே யார் அப்படின்னா, சௌகான் என்ற நீதிபதியும் பாப்டே என்ற நீதிபதியும் தான் சிதம்பரம் கோயிலை தீட்சிதர்களுக்கு எழுதி கொடுத்தவர்கள். இது என்ன நீளமாக சொல்லிட்டு போகலாம். அந்த பாப்டே என்ற நீதிபதி தான் கோவிட் காலத்தில் புலம்பெயர் தொழிலாளிகள் வேறு வழி இல்லாமல் நடந்து வந்து அசந்து போய் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்து ரயில் பாதை ஓரத்தில் படுத்திருந்து மகாராஷ்டிராவில் நினைக்கிறேன் ரயிலில் நசுங்கி செத்தார்கள் பல பேர், 30-40 பேர். அதை ஒரு பெட்டிஷனாக போட்டாங்க, இது நடக்குது இப்படி அநீதின்னு. ட்ராக்கில் படுத்தால் சாகதான் வேணும், இதெல்லாம் ஒரு பெட்டிஷனாக தூக்கி போட்டவர் தான் பாப்டே. இப்படி இவர்கள் ஒரு நெட்ஒர்க்கை வந்து பில்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இங்கே வர்றதுக்கு இருந்தவன் வாஞ்சிநாதன், அவர் வந்து நீதித்துறைக்கு எதிராக ஃபைட் பண்ணதுக்காக 2-3 ஆண்டுகளில் அவரை டிபார் பண்ணி வச்சுருந்தாங்க. டிபார் பண்ணது யாருன்னா அந்த கட்டுரையில் இருக்குது, மனன்குமார் மிஸ்ரா, பார் கவுன்சிலுடைய சேர்மன் ஆர்எஸ்எஸ். இப்போ அவர் மட்டும் இல்லை, பல வழக்கறிஞர்கள், எங்களுடைய வழக்கறிஞர்கள் டிபார் பண்ணப்பட்டாங்க. அப்படி ஒரு நெட்ஒர்க்கை வந்து அவங்க பில்டு பண்ணியிருக்காங்க. நாம் என்ன வைத்திருக்கிறோம், நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பது இந்த ஃபாசிசத்தை எதிர்த்து செயல்படக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டியது. ஒரு தற்பெருமையாக தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது, அது நடக்காது. இப்போ அந்த சௌரவ் தாஸ் கட்டுரையை அல்லது அந்த சங்கிகள் எப்படி பெனட்ரேட் பண்ணியிருக்காங்கன்ற அந்த கட்டுரையை படிக்கும்போது, தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஜேர்னலிசம் இல்லை. இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமான பார்ப்பன நீதிபதிகள் இப்போ தான் இருக்கிறாங்க சென்னை ஹைகோர்ட்டில். இவங்கெல்லாம் யார், எப்படி வந்தாங்க, இதை பற்றி ஏதாவது ஒரு ஆய்வு இருக்கா, அப்படி ஜேர்னலிசம் ஏதாவது இங்கே நடக்குதுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அநேகமாக சவுத் இந்தியா பற்றி அதில் ஒன்றும் இல்லை, அந்த கட்டுரையில் ஃபுல்லாக நார்த் இந்தியா பற்றி தான் அது பேசுது. அப்போ எதுவுமே செய்யாமல் நம்ம ஒரு சவடால் பேசிகிட்ருக்குறோம். அந்த கட்டுரையை படிங்க, அவர் சொன்னார் ஒரு இது நடந்தால் எப்படி அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டால் உடனே வந்துடுவாங்க, எந்த நெட்ஒர்க்கும் இங்கே கிடையாது. இப்போது அர்ச்சகர் வழக்கோ மற்ற வழக்குகள் அதில் கோட்டை விடுறீங்கன்னு சொன்னாக்க கோபம் வருது திமுகங்களுக்கு. ஆனால் அதில் ஒரு இடத்துல ஒன்று வருது, இந்த சேது கால்வாய் திட்டத்தை முடக்குவதற்கு ராமர் பாலம் இது கால்வாய் கட்டக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு இந்த சங்கம் தான், இவங்க அதிவியர்த்தா பரிசத்தை அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி பராசரன்ட்ட கொண்டு போகிறாங்க. பராசரன் தான் இந்த கோயில் வாரத்துக்கெல்லாம் வக்கீல், தமிழ்நாட்டு ஐயங்கார் அவர், அவர்கிட்ட தான் கொண்டு போகிறாங்க. அவர்கிட்ட 11 இது கொண்டு போனாங்களா, அஃபிடேவிட் தயார் பண்ணி 11 ரிஜெக்ட் பண்ணார் அவர். இது செல்லாது, இது செல்லாது, செல்லாதுன்னு 11 அப்படி அதை செல்ல வைத்தார்கள். ஆனால் நம்ம அர்ச்சகர் வழக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாக்க அதெல்லாம் கேட்குறதுக்கு ஒன்றும் ஆள் கிடையாது, அதை பரிசீலிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. யாரோ பேராகிறாங்க, தோக்குறாங்க, வர்றாங்க. அப்போ இதெல்லாம் நான் சொல்வது குறை சொல்வதற்காக அல்ல, எப்படிப்பட்ட எதிரியை நாம் எதிர்கொள்கிறோம், நம்ம என்னவா இருக்கிறோம். சும்மா அப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்றது நம்ம வந்து செயலற்று போவதற்கு இல்லை, செயலாற்றுவதற்கு. அப்போ அந்த மாதிரி செயலாற்றக்கூடியவர்கள் நம்முடைய தரப்பில் என்ன இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க, இதை எதிர்கொண்டு முறியடிக்கிற கெப்பாசிட்டி நமக்கு இருக்குதா. அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் வாய்ச்சவடால் பேசுவதால் எந்த பொருளும் கிடையாது. அப்படி ஒரு வாய்ச்சவடால் தான் இப்போ நடந்துகிட்ருக்குது, அதை சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். இருந்தாலும் அதான் யதார்த்தம் எல்லாமே. அப்போ சந்திரசூட் விஷயத்தை இதெல்லாம் பற்றி பேசும்போது, இதை பற்றி ஹரிபரந்தாமன் பேசுகிறார், சந்துரு பேசுகிறாரு, எந்த வழக்கறிஞர்கள் ஏன் பேசலை, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பட்டு கேவலமாக வந்து பேசும்போது, நடந்து கொள்ளும்போது அதை எதிர்த்து ஏன் வழக்கறிஞர்கள் பேசவில்லை, அவங்களுக்கு தெரியாதா? இப்போ வாஞ்சிநாதன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, தலைமை நீதிபதி வந்து சிதம்பரம் கோயிலுக்கு போகிறாரு, நீங்கள் எப்படி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் நேர லெட்டர் எழுதியிருக்காரு, மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவங்க ஒரு பார்ட்டி, ஒரு வழக்கு நடக்குது, ஒரு வழக்கு நடக்கும்போது உங்கள் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது, வழக்கு இருக்கும்போது நீங்கள் எப்படி போகலாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வியை யார் கேட்கிறார்கள்? இப்போ கேள்வி கேட்பவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். அப்படி கேட்டதுனால தான் அவர் டிபார் பண்ணாங்க 3 வருஷம் அவரையும் பல தோழர்களையும். அப்போது அப்படி கேட்பதற்கு திராவிட இயக்கம் சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறாங்க, ஏன் கேட்க மாட்டேன்றாங்க, முதல்ல தெரிஞ்சிருக்குதா இவங்களுக்கு? அதனால் ஆர்எஸ்எஸ் காரன் சதி பண்ணுறான், சூழ்ச்சி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான் அப்படின்றது கிட்டத்தட்ட அவங்கள வியந்து பணிவதற்கு சமம். அது அதற்கு எதிராக செய்வதற்கு நமக்கு துப்பு இருக்குதா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன். நன்றி.